வேல்யூ ஆஃப் நோயிங் கிரைஸ்ட், கிறிஸ்துவை அறிகிறதற்கான அந்த வேல்யூ என்ன. தமிழில் வந்து நல்ல வார்த்தைகள் இருக்கு, வேல்யூன்னு சொல்லும்போது தகுதின்னு சொல்லலாம், மதிப்புன்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ ஆஃப் நோயிங் கிரைஸ்ட்னு சொல்லும்போது கிறிஸ்துவை அறிகிறதுனுடைய முக்கியத்துவம். அது ரொம்ப அருமையானது பாருங்க. இதுதான் கிறிஸ்து வாழ்க்கையில ஒரு அடிப்படையான தேவை ஒன்று இருக்குன்னா, அவரை குறித்து அறிந்து கொள்வது. அவரை நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய இந்த உறவு தான் விசுவாசிகளுடைய வாழ்வில் ஒரு மைய பகுதி. எப்படி நம்ம உயிர் வாழும்பொழுது நம்ம இதயம் அது ஒரு மைய பகுதியில் இருக்குதோ, அது மாதிரி கிறிஸ்துவன் ஒரு ஜீவன் உள்ளவனாக தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாய் வாழ வேண்டுமானால் இவரோடு இருக்கக்கூடிய உறவு தான் மைய பகுதியா இருக்கு. வேத வாக்கியம் புரியும் பொழுது எதிரிடையான சூழ்நிலைகள் வரும்பொழுது எதிர்த்து நிற்க ஒரு பலன் கிடைக்கும். அது மட்டுமல்ல, விசுவாசத்தை அது தூண்டி வைக்கும். ஒரு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை அது வாழ வைக்கும். பாடுகள் மத்தியில, நெருக்கத்துல, கஷ்டத்துல அவரை பத்தி நல்லா தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு அந்த தைரியம் இருக்கும், படப்படுப்பெல்லாம் போயிடும். இன்னைக்கு விசுவாசிகள் வந்து தேவனை குறித்து சரியா அறியாததுனால தான் பயம், கவலை, நிறைய விஷயம் எதை தெரிஞ்சு வச்சிருக்கான்னா, எதிர்ப்பான எதிர்மறையான காரியங்கள், பிசாசு, மந்திரம், கட்டு, சூனியம், இதெல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க விசுவாசிகள். அதனால அவங்களுக்கு எப்பவுமே உள்ள ஒரு பயம், வியாதியை பத்தி, கஷ்டத்தை பத்தி, பாடுகளை பத்தி, இதுதான் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதையெல்லாம் கடந்து கிறிஸ்துவினுடைய உறவில இருக்கக்கூடிய வல்லமை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையான மேன்மையான காரியங்கள் என்ன என்று நாம் விளங்கும் பொழுது, தீங்கு நாள் வந்தா கூட எதிர்த்து நின்று கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அத்தனையும் கண்டிப்பா உங்களால செய்ய முடியும்.